இன்றைக்கு ஒரு சிலர் நம்முடைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்குள்ள கூட இந்த ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. என்னென்னா, அவங்க கேட்குறவங்க அவங்கள பார்க்குறவங்க சொல்கிறாங்களா, இது மாதிரி வேத புஸ்தகம் மாற்றப்பட்டிருக்கிறது. அதில் விசேஷமாக பார்த்திங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் மாற்றி விட்டார் அப்படின்ற ஒரு கூற்று இருக்குது. இன்னொரு சிலர் சொல்கிறாங்க, ஐ மீன் அதே கூட்டத்தார் கூட சொல்கிறாங்க, நிசியா கவுன்சில் தான் மாற்றினாங்க அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. அதுலேயே இன்னொரு சிலரும் கூட வந்து இல்லை, கிபி 600க்கு மேலே தான் மாற்றப்பட்டது அப்படின்ற ஒரு வாதமும் வைக்கிறாங்க. சரி, இன்றைக்கி இந்த வேத புத்தகம் மாற்றப்படாதது என்பது திட்டமாக நம்ம அறிந்திருக்கிறோம். ஸோ நம்ம இதை நிகழ்ச்சியை பார்க்குற சகோதர சகோதரிகளுக்கு தெளிவு உண்டாகும்படி, இது வந்து மாற்றப்பட்டதா ஏன் மாற்றப்படாதது, இதை கூட நம்ம பேசிடுவோம். கண்டிப்பாங்க. அதாவது நம்ம வேதாகமும் மாற்றப்படவில்லை என்பதற்கான பல சான்றுகளை நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி வாயிலாக நம்ம ஜனங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது வந்து இன்றைக்கு மிகவும் வந்து அவங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்குது. ஆனாலும் நீங்கள் சொன்னது போல் சில சகோதரர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சகட்டு மேனிக்கும் வந்து விமர்சனம் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து விமர்சனம் பண்ணாங்க, அல்லது அவர்களுடைய விமர்சனம் வந்து சரியா, இல்லை அப்போஸ்தலனாகிய பவுல் யார் அப்படிங்கிறது குறித்து நம்ம முன்னாடி பார்த்தோம். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளாக வந்தார், அவர் எப்படி சபைக்கு எதிரானவராக இருந்தார், இப்படிப்பட்ட விஷயங்களை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்னும் கூட நம்ம இன்னும் அவர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்குறதா இருந்தால், இப்போ இப்படிப்பட்ட அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டு, அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இந்த கிறிஸ்தவ மதத்தை உருவாக்கினார், அவர் வந்து யூதராக இருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு வந்து கிறிஸ்தவத்தை வந்து கெடுத்துட்டார் அப்படின்லாம் சொல்கிறத பார்க்குறோம். ஒருவேளை அவர் வந்து யூதராக இருந்து அந்த யூத வெறியில் இருந்திருப்பார் என்று சொன்னால், கிறிஸ்டியானிட்டியை ஒரு இன்னொரு யூத மார்க்கமாக தான் மாற்றிருப்பார். அவர் வந்து யூத மார்க்கத்திலிருந்து வேறு பிரித்த இன்னொரு வித்தியாசமான ஒரு மார்க்கமாகத்தான் கிறிஸ்தவத்தை வெளிப்படுத்தினார். அது நம்ம வந்து வேதாகமும் நமக்கு தெளிவாக காட்டி கொடுக்குது. இன்னும் குறிப்பாக ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தவறானவராக இருந்தார், ஒருவேளை மோசமானவராக சித்தரிக்க வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக அவர் வந்து வேதாகமத்தில் வந்து அவருடைய உபதேசம் எப்படி இருந்திருக்கணும், நீ எத்தனை வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு வந்து 4 வேணுமா 5 வேணுமா அப்படி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு உபதேசத்தை அவர் சொல்லியிருக்கிறவராக இருக்கணும். ஆனால் அவருடைய இதை பார்த்தீங்கன்னா, இன்னொன்று கூட சொல்லியிருக்கலாம் அவர், இல்லை நீ வந்து நான் இப்படி தான் இருந்தேன், அதனால் நீ கூட பட்டயத்தை எடுக்கலாம் கொண்டிருக்கலாம் அப்படின்லாம். அதாவது முதல்ல இந்த விஷயத்தை நம்ம முதல்ல பார்த்துருவோம். என்னென்னா, 1 தீமோத்தேயு 3:12 வசனங்களெல்லாம் வாசிக்கும் பொழுது, சபைக்கு அவர் ஒரு மேய்ப்பனுக்கு, ஒரு மூப்பனுக்கு, ஒரு உதவியாளனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த நிபந்தனைகளை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு தெளிவாக ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கணும், அடியாதவனாக இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உபதேசங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறார். அப்போது இன்றைக்கு வந்து பொதுவாக ஒரு மனிதனுடைய உபதேசம் சிறப்பானது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஒரே மனைவியுடைய புருஷனாக ஒருவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி உபதேசிக்கிற ஒரு மனிதனை பார்த்து நம்ம விரல் நீட்டவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்தவனாக, தன்னுடைய மனைவி அடியாதவனாக, அந்த குடும்பத்தை நடத்தக்கூடியவனாக, சாதாரண ஹெல்ப்பர், சர்ச்சில் ஹெல்ப்பராக இருக்கிறவங்க கூட இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளையை கொடுத்துருந்தார். ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கூட இருக்கிற சீடர்களுக்கு, தன்னோட கூட இருக்கவங்கள நீங்கள் எவ்வளோ வேணால் கல்யாணம் பண்ணிக்கோங்க, நினைக்கிற போது இப்படி பண்ணிக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் வந்து அப்பப்போ திருமணம் பண்ணிக்கிட்டு அப்பப்போ விவாகரத்து பண்ணிக்கோங்க, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் வந்து சொல்லலை. அதுலேயே வந்து அவர் வந்து அவருடைய உபதேசங்கள் வந்து எவ்வளோ மேன்மையானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னது போல கூட, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அல்லது தான் வந்து ஆபத்தில் மாட்டியிருக்கும் போது எனக்கு பதிலாக நீங்கள் வந்து செத்துருங்க, என்னை வந்து காப்பாற்றுறதுக்காக நீங்கள் வந்து பலியாயிருங்க, உங்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும், உங்களுக்கு சொர்க்கத்தில் பல காரியங்கள் கிடைக்கும், இன்பங்கள் கிடைக்கும் அப்படிலாம் அவர் பிரசங்கிக்கவே இல்லை. எல்லா இடத்துலையும் அடிக்கப்பட்டார், எத்தனையோ இடங்களில் அடிபட்டார், உதைப்பட்டார். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அவர் வந்து வாதிக்கப்பட்டார், சவுக்குகளால் அடிக்கப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை, அப்ப அவரோட உபதேசத்துக்காக அவர் வேதாகமத்துல எந்த பகுதியிலையும் அவர் அந்த பார்த்த தெரிஞ்சிடும். இவர் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த படிக்கும் போது எனக்கு மட்டும் சிறப்பு தகுதி இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா நம்ம புரிஞ்சுக்கலாம், இந்த ஆள் ஏதோ தப்பான ஆள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். வேதத்தில் எங்கேயாவது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எனக்கு மட்டும் சிறப்பானது, நான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வேணா ஒரு 50 கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் அப்படின்னு அவர் சொல்லி வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து யோசிச்சிருக்கலாம், ஓ இப்போ இந்த மனுஷன் பாடுறா தனக்குன்னு ஒரு சிறப்பு தகுதி வச்சுருக்கிறாரு, மற்ற மனுஷங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் இவ்வளோ இல்லை, உங்களுக்கெல்லாம் கம்மி தான், எனக்கு மட்டும் ஜாஸ்தி அப்படின்னு இவர் சொல்லியிருப்பார். ஆனால் நிச்சயமாக நான் சந்தேகப்பட்டிருப்பேன், ஏன்னா இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தேகப்படலாம், ஓ இப்போ அவர் வந்து தனக்கு மட்டும் சிறப்பாக சொல்லிக்க, எந்த இடத்துலையுமே தன்னை சிறப்பானவர் அவர் சொல்ல காமிக்கவும் இல்லை, தான் நான் மட்டும் நான் பெஸ்ட்டு,
நான் வந்து எனக்கு மட்டும் நீ சிறப்பு தகுதி கொடுங்க, என்னை நீங்கள் சிறப்பாக வச்சுங்க அப்படி சொல்லவே இல்லை. அவர் தன்னை மற்றவர்களோடு கூட, நான் உங்களுக்காக செலவு பண்ணப்பட விரும்புகிறேன், உங்களுக்காக நான் அடிக்கப்பட விரும்புகிறேன், உங்களுக்காக நான் வந்து சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே பரிசுத்தமாக இருக்கணும், இப்படிப்பட்ட உபதேசத்தை தான் அப்போஸ்தலன் பவுல் பிரசங்கித்திருக்கிறார். இல்லை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் பேச்சை விட அவருடைய வாழ்க்கை நடைமுறை, அப்போ அதில் பரிசுத்தத்தை வாழ்ந்து காமிச்சார். அதுதான், அது வந்து எவ்வளவு பவுலுடைய வாழ்க்கையை எடுத்து வரலாறுகளை குழந்தைகளுக்கு முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் பின்பற்ற முடியும். யாருக்கு வேணா கொடுக்கலாம். இது அந்த காலத்துது, நீங்க இப்ப பின்பற்றக்கூடாது, இது வந்து அந்த காலத்துது, இந்த காலத்து சொல்ல 2000 வருஷத்துக்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை இன்னைக்கு எந்த மனிதனும் பின்பற்ற முடியும். இந்த பகுதியை பின்பற்ற முடியாது, இந்த பகுதியை பின்பற்ற முடியும்னு சொல்லவே முடியாது. அவருடைய வாழ்க்கை அவ்வளவு முன்மாதிரியானது. ஒரு மனிதன் நம்ம முன்மாதிரின்னு சொல்லணும்னா அது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல முடியும். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் ஒரு முன்மாதிரி வைத்திருந்தார். அதுதான் நம்ம பார்க்குறோம். அதனால் இது என்னென்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் மாற்றிட்டார் அப்படி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இப்போ அவங்க ஒரு பொய்யை சொல்லும்போது பொருந்த சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, இவங்க பொய் தான் சொல்கிறாங்க, வேதாகமம் மாற்றப்பட்டுருச்சுங்கிற ஒரு பொய்யை சொல்கிறாங்க. அந்த பொய்க்கு வந்து பொருந்தாத பல காரணங்களை சொல்கிறாங்க. அதில் தான் ஒன்று வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் மாற்றிட்டாங்கிறது. கொஞ்சம் சிந்திக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் மாற்றிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம ஆதாரபூர்வமாக எடுத்து வைக்கும்போது, இவங்க கொஞ்சம் யோசிக்கும்போது, இல்லை இல்லை, நைசியல் கவுன்சில், நிசியா கவுன்சிலில் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இப்போ நிசியா கவுன்சில் வந்து கிபி 325 முதல் முதலாக தொடங்கப்பட்ட அந்த கூட்டப்பட்டுச்சு. பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்தது கிபி 50, 60, 70 வருஷங்களில் வாழ்ந்தவர். 1st century வாழ்ந்தவர், 100th century வாழ்ந்தவர். அவர் வாழ்ந்து 250-300 வருஷம் கழிஞ்சு தான் நைசியல் கவுன்சில் கூடுது. அப்போது நைசியல் கவுன்சிலில் மாற்றப்பட்டுச்சா, அதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி அப்போஸ்தலனாகிய பவுல் மாற்றினாரா? பதில் இல்லை. சரி, இன்னும் கொஞ்சம் நம்ம நெருக்கி போய், அவங்க நைசியல் கவுன்சிலேருந்து எந்த ஒரு புது சுவிசேஷனும் எழுதலை. அவங்க எழுதப்பட்டது என்ன, 100th century இருந்த வேத புத்தகத்தை கேனான் அடிப்படையில். கேனான் அப்படின்னு சொன்னால் 100th century க்கு உட்பட்டு அப்போஸ்தலனால் எழுதப்பட்டதாக இருக்கணும், அப்போஸ்தலனுடைய சீடர்களால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கணும். இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை தான் அவங்க வந்து அங்கீகரித்தார்கள். இதை ஒரு அரசாங்கப்பூர்வமாக அங்கீகரித்தது தான் நைசியல் கவுன்சிலே ஒழிய, ஐசியல் கவுன்சிலில் புதிய சுவிசேஷங்கள் எழுதலை, புதிய விஷயங்கள் எழுதலை. 2-3 நூற்றாண்டில் எழுதப்பட்டிருந்ததான சில புத்தகங்களை அது வேத புத்தகம் அல்ல என்று சொல்லி நீக்கியிருக்கிறாங்க. 100th century இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள், இயேசு கிறிஸ்துவின் சீடர்களை பின்பற்றி அப்போஸ்தலனுடைய பின்பற்றிய சபை பிதாக்கள், இவர்களுடைய அங்கீகாரத்தினுடைய விஷயங்களை எடுத்து தான் இன்னைக்கு வேதாகமத்தை நம்ம தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ 325 நிசியா கவுன்சிலில் வந்து நமக்கு வந்து சொல்லப்பட்டது வந்து ஒருங்கிணைத்து கொடுத்தாங்களே ஒழிய, அவங்க வந்து புதிய ஒரு விஷயத்தை கொடுக்கல. அதனால் இது ரெண்டுமே தப்பு. அதான் முதல்ல இப்போ பப்போஸ்தலனாகிய பவுல் மாற்றிட்டாருங்கிறதும் அவங்களுடைய அந்த நிலைப்பாடு தவறானது. ரெண்டாவது, இந்த நிசியா கவுன்சிலில் நீக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் தப்பாயிருது. இப்போ இன்னொரு அடிஷ்னல் வாதத்தை இவங்க வைப்பாங்க இந்த சகோதரர்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிசியா கவுன்சிலில் வந்து ஏரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் வந்து ஒரு தெய்வ கொள்கையாளர், அவர் தான் எங்கள் கொள்கையுடையவர், மற்றவங்கள்லாம் வந்து திரியக கொள்கை உள்ளவர்கள், பவுலுடைய உபதேசத்தை பின்பற்றியவர்கள், அதனால் அவங்க வந்து இந்த ஒரு தெல்வ கொள்கையாளருடைய புத்தகத்தெல்லாம் நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு தெல்வ கொள்கையாளர் தான் எங்கள் கோட்பாட்டை கொண்டிருக்கிறவர் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் அவருடைய கொள்கை, அந்த ஏரியன் அவர்களுடைய கொள்கையை எடுத்து பார்க்கும்போது, அவர் வந்து சொல்லப்போனால் நம்ம வேதாகமத்துக்கு முரணான உபதேசத்தை மட்டும் இல்லை, அவர்கள் நம்புகிற இவரை எங்கள் உபதேசத்தை எடுத்துக்கொண்டவர்னு சொல்லுகிற அந்த சகோதரர் நம்புகிற உபதேசத்துக்கும் முரணான ஒரு நம்பிக்கை வைத்திருந்தவர். அவர் இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் அவர் வந்து ஒரே ஒன்று தான், ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்குள்ளாக அவர் இயேசு கிறிஸ்துவை இன்னும் வேற மாதிரி சிந்திக்கக்கூடியவராக அவர் சாதாரண மனுஷனாக நம்பவே இல்லை. இப்போ இந்த சொல்லக்கூடியவர்கள் யார் என்ன சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து சாதாரண தீர்க்கதரிசி தான், அவர் வந்து கடவுளுடைய குமாரன் கிடையாது அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் யாரை தங்களுடைய ஆளுன்னு சொல்லிக்கிறாங்கன்னா, அந்த ஏரியன். அந்த ஏரியன் எப்படிப்பட்டவராக இருந்தார்னா, இயேசு கிறிஸ்துவை தேவனுக்கு ஒப்பானவராக ஏற்றுக்கொண்டவர். அப்போ இருக்கும்போது சாதாரணமாக ஒரு விஷயத்தினுடைய பின்னணி என்ன, அவர் என்ன உபதேசித்தார்னே தெரியாமையே அவரை வந்து கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர் என்ற ஒரே காரணத்துக்காக, வேதாகம உபதேசத்துக்கு எதிரானவங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை சப்போர்ட் பண்ணி அவர் எங்கள் கொள்கையாளர் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அப்போ வேதாகமத்தின் அடிப்படையில் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் எதுவுமே புதிதாக சேர்க்கவில்லை. ரெண்டாவது, இந்த நிசியா கவுன்சில் வந்து புதிய புத்தகங்கள் எதையும் இணைக்கலை. 100th century
அப்போஸ்தலர்கள் மூலமாக எழுதப்பட்ட காரியங்களை ஒருங்கிணைத்து நமக்கு அங்கீகரித்து கொடுத்துருக்குறாங்க. அதை தான் நம்ம புரிந்து கொள்கிறோம். அடுத்தது பார்க்கும்போது இப்போது நம்ம நெருக்கி அவங்கள வந்து கேள்விகள் கேட்டு இப்படியெல்லாம் பார்க்கும்போது கடைசியாக என்ன பண்ணிடுறாங்க, தப்பிக்கிறதுக்காக இல்லை இல்லை 600 வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு, கிபி 600க்கு அப்புறம் மாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் வைக்கிறாங்க. அப்போ இது பார்த்திங்கன்னா 600க்கு முன்னாடி இருக்கிற கையெழுத்து பிரதிகள் இன்றைக்கு கிபி 300-350 கையெழுத்து பிரதிகள் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறது, வேதாகம கையெழுத்து பிரதிகள். அப்போ எதுவுமே வந்து மாற்றப்படலை அப்படிங்கிறதுக்கு முழுமையான ஆதாரம் இருக்கிறது. இவங்களுடைய இந்த தடுமாற்றமே, இவங்க இந்த தடுமாறுறாங்க பாருங்க, அப்போ சில பவுல் மாற்றிட்டாரு, நிசியா கவுன்சிலை மாற்றிட்டாங்க, கிபி 600க்கு அப்புறம் மாற்றிட்டாங்க, இப்படி தடுமாற்றமே வந்து இவர்கள் பொய்யத்தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நிரூபிக்குது. ரெண்டாவது, அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி அவர்கள் குறை சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா பலவிதமான குறைகள் சொல்கிறதுல அவர் வந்து நியாயப்பிரமாணத்தை வந்து நீக்கிட்டார், நியாயப்பிரமாணம் பலவீனமானதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்லாம் சொல்கிறத பார்க்குறோம். இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன்றாரு, ஒரு எழுத்தும் ஒரு உறுப்பும் அது ஒரு உறுப்பும் வந்து மாறாதுன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து மாற்றிட்டார் அப்படின்லாம் வந்து ஒரு பெரிய வாதம் வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சாதாரணமான விஷயம். நம்ம வந்து நிச்சயமாக இதுக்கான விளக்கத்தை தனி எபிசோடில் நம்ம கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக. அது கூட வந்து பவுல் வந்து பொய் சொல்ல சொன்னாரு, அதையும் நம்ம வந்து ஏன்னா அது ஒரு பெரிய சாப்டரா இருக்கிறனால நிச்சயமா வந்து தனியாக நம்ம முழு நிகழ்ச்சியாகவே அப்போஸ்தலனாகிய பவுல் பொய் சொல்ல சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிற விஷயத்தை குறித்து நம்ம பேச போகிறோம். அதே மாதிரி அவர் நியாயப்பிரமாணத்தை ஏன் மறுத்தார் அப்படின்ற விஷயத்தை அவர் மறுத்தாரா, உண்மையாலுமே நியாயப்பிரமாணம் முழுமையாக மறுத்தாரா, அல்லது அவர் சொன்ன விஷயத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம சொல்ல போகிறோம். அப்போ இந்த அடிப்படையில் இன்றைக்கு வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிற இந்த காரியங்களில் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அவர்கள் சொன்ன வாதமும் தவறானது என்பது நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த நிசியா கவுன்சில் என்பது எந்த காரணத்தை கொண்டு வந்து புதிய விஷயங்களை சேர்க்கலை, அது அப்போஸ்தலர்களும் அவருடைய சபை பிதாக்களும் அவருடைய சீடர்களும் அங்கீகரித்த விஷயங்களை நமக்கு ஒருங்கிணைத்து கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். மூணாவது, கிபி 600க்கு அப்புறம் வந்து மாற்றப்பட்டது அப்படிங்கிறது எந்த விதமான அடிப்படை ஆதாரம் இல்லாத விஷயம், அதுக்கு வேதாகமும் இன்றைக்கு நம்ம கையில் வந்து கிபி 300-350 கையெழுத்து பிரதிகள் இன்றைக்கு நம்ம இடத்துல பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் வேதாகமும் ஒருபோதும் அது மாற்றப்பட்டது அல்ல, இல்லை மாறிடுச்சு அப்படின்னும் போது நம்ம எப்போவுமே என்ற ஒரு வாலிப தம்பி கேட்டான், இது மாதிரி என்னுடைய நண்பர் இப்படி சொல்கிறாரு மாறிடுச்சின்னு. இப்போ நான் கேட்டேன், ஓகே அப்போ மாற்றப்படாதது அப்படின்றத வந்து நம்மகிட்ட கொடுத்து அதை ப்ரூவ் பண்ணணும் இல்லையா, நீட் டு ப்ரூவ். அதான் ரொம்ப முக்கியமானது, ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னும் போது அதை வந்து ப்ரூவ் பண்ணணும். அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியல, ஒரு என்கிட்ட இருக்கிற ஒரு நோட்டு வந்து கள்ள நோட்டு அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதை எப்படி அதை விளங்குறது அப்படின்னா, இது கள்ள நோட்டுனா புரியாது, நல்ல நோட்டை காமிச்சு தான் அது நல்ல நோட்டை பாரு இது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுன்றத காமிக்கணும் இல்லையா. அப்போ வந்து இந்த ப்ரூஃப் இல்லாமல் பேசும்போது இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு எந்த ஒரு புத்தகத்தினுடைய கையெழுத்து பிரதியை வைத்து தான் வந்து அந்த புத்தகத்தினுடைய நம்பகத்தன்மை வந்து சொல்ல முடியும். ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் நீங்கள் அது தெளிவாக சொல்லுவாங்க, ஒரு ஒரு எந்த ஒரு புத்தகத்துக்கு எவ்வளவு கையெழுத்து பிரதிகள் இருக்கிறதோ அதை வைத்து தான் வந்து அந்த புத்தகத்தை வந்து நம்ம வந்து நிர்ணயிக்க முடியுது நம்பகத்தன்மையானது அப்படின்னு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தினுடைய கையெழுத்து பிரதிகள் பார்த்திங்கன்னா 24,000 கையெழுத்து பிரதிகள் இருக்கிறது, 24,000 அதிகமான கையெழுத்து பிரதிகள். சரி, இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற கையெழுத்து பிரதிகள் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓமர் எழுதின இலியட் அப்படிங்கிற அந்த காப்பியத்துக்கு அது வந்து ஏறக்குறைய 600-700 கையெழுத்து பிரதிகள் தான் இருக்குது. முதல் பார்த்தீங்கன்னா பரிசுத்த வேதாகமத்துக்கு 24,000 கையெழுத்து பிரதிகள் இருக்குது, அதுக்கு அடுத்தது இருக்கிற நம்பகமான புத்தகம் கையெழுத்து பிரதிகள் அப்படின்னு பார்க்கும்போது அது உண்மையா. இதை புத்தகத்தை குறித்த நல்ல ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து இதை கண்டிப்பாக எல்லாருமே இதை அறிந்திருக்காங்க, எல்லாருக்கும் தெய்வன் ஏத்திஸ்ட் கூட இந்த மாதிரி ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். ஏன்னா வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நம்பகத்தன்மை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. இதை வந்து சும்மா நம்ம விளையாட்டுத்தனமா அது மாறிடுச்சு இது மாறிடுச்சு அப்படின்னு சொல்ற ஆட்கள் வந்து பேச்சுக்கு அடிப்படை நாலேஜ் இல்லாம பேசக்கூடிய விஷயங்கள் தான் பாக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த பேசிக் நாலேஜ் கிடையாது, நம்ம திரும்ப கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது, கோபம் தான் பட முடியும், அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் நிச்சயமாக வேதாகமும் ரொம்ப நம்பகத்தன்மையான ஆதாரபூர்வமான, இன்றைக்கு வந்து உலகத்திலேயே ஒரு பழமையான ஒரு வேதம் ஆதாரபூர்வமானது அப்படின்னு சொன்னால் அது பரிசுத்த வேதாகம் மட்டும்தான், வேறு எந்த ஒரு பழமையான ஒரு வேதமும் இன்றைக்கு வந்து இவ்வளவு நம்பகத்தன்மையாக இவ்வளவு ஆதாரபூர்வமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வேத புத்தகத்தை நம்ம வச்சுருக்கோம். ஆனால் இதை கேள்வி கேட்குறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை தெரியாமல் அல்லது மறைக்க
அல்லது தங்களுடைய காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. இப்போ உதாரணமாக நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து உள்ளே திணிக்கணும், ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வர காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் பைபிள் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்குது அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். வேத வசனங்கள் எந்த விதத்திலும் மாற்றக்கூடியது அல்ல. காரணம், இந்த வேத வசனம் அருமையான சகோதரன் சொன்னது போல் எத்தனை ஆயிரங்கள் கையெழுத்து பிரதியை கொண்டது, யாரும் மாற்ற முடியாது. ஒருவேளை யாரோ சொன்னாங்க, யாரோ பேசுனாங்க, யாரோ எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, கேட்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம். வேத புஸ்தகம் பரிசுத்தமானது. வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களோடு பேசின காரியங்கள் மாத்திரமல்ல, ஒரு மனிதன் தவறு செய்யும்போது அந்த மனிதனுடைய தவறு அங்கே சுட்டி காட்டப்படுகிறது, அதனுடைய வந்த பலன் என்ன அது சுட்டி காட்டப்படுகிறது, தண்டனையும் சுட்டி காட்டப்படுகிறது, ஆண்டவருடைய அன்பு அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. அப்படியானால் வேதவசனம் சொன்னது போல இந்த வேதவசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமானது. எத்தனையோ பேர் இந்த வேத வசனத்தை படித்தவர்கள் பெரிய அறிவியலாளர்களாக, பெரிய விஞ்ஞானிகளாக மாறியிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் உங்கள் வாழ்க்கையிலே அது தீபமாக மாறட்டும்.